தமிழக அரசினுடைய முத்திரை இல்லாமலேயே அழைப்பதில் அனுப்பினார். திருவள்ளுவர் ஆண்டு இல்லாமலேயே அழைப்பில் அனுப்பினார். திருப்பி வந்து தவறு நடந்துவிட்டது என்று சொல்லி முத்திரையோடு மீண்டும் இன்னொரு அழைப்பில் அனுப்பினார். இப்படி ஒவ்வொன்றாக தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினைத்து அமைச்சரை நீக்குகிற ஒரு உத்தரவை ஒரு பத்திரிகையாளர் குறிப்பில் இருந்து அனுப்புகிறார். ஒரு பத்திரிகையாளர் குறிப்பின் மூலம் ஒரு அமைச்சரை நீக்க முடியும் என்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் கொடுத்தது? நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கிறது. ஆளுநரின் மூக்கு எவ்வளவு நுழைய வேண்டும் என்பதற்கு அளந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை மீறி நுழைகிற மூக்கை கத்தரிக்கிற வேலையை இந்திய நீதிமன்றங்கள் தொடர்ந்து செய்திருக்கிறது. இப்பொழுதும் இவர் அந்த உத்தரவை வாபஸ் பெறவில்லை என்றால் தனக்கு இல்லாத அதிகாரத்தின்பால் நீட்டிய மூக்கை நீதிமன்றத்தில் வைத்து நறுக்க தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. அதை தெரிந்து நள்ளிரவு உத்தரவை வாபஸ் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மண்ணை கவ்வி கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் ஆளுநர். அவரை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் குரல். அதையே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம்.